ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்றது காட்டுறேன். நான் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நான் மெஷர்மெண்ட் சொல்லலை, ஸோ நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நான் இந்த பவுல்ஸில் 2 கப்பு ரைஸ் எடுத்துக்கிட்டேன், ரைஸ் பவுடர் எடுத்துக்கிட்டேன். இது வரைக்கும் பாருங்கள், ரைஸ் பவுடர் இந்த கப்பில் 2 கப்பு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டு 2 கப்பு போட்டு எங்கள் வானலில் லைட்டாக சூட் பண்ணிக்கிங்க. சூட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேகும்போது சீக்கிரமாக வெந்துடும். அதில் பாதி குக்கான மாதிரி ஹீட் ஆகுது இல்லைங்களா, அதெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சால்ட் போட்டுக்குங்க, சால்ட் திட்டமாக போட்டுங்க. திட்டமாக போட்டு ஹாட் வாட்டர் என்ன பண்ணுறீங்க, நல்லா கொதிக்க விட்டு அந்த மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிங்க. கட்டியாக தண்ணி ரொம்ப விடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பிசைஞ்சிக்கிங்க. பிசைஞ்சிங்கன்னா டைட்னஸ்ஸாக கொஞ்சம் டைட்டாக வரும், தொட்டால் சாஃப்டாக இருக்கணும் மாவு பிசைஞ்சாக்கா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்னதாக ஒரு சின்ன ஸோ அதுக்கப்புறம் அந்த மாவை பிசைஞ்சு வச்சுட்டு நீங்கள் போயிட்டு உக்காந்து கொஞ்சம் ஸ்லோவாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்படி உருட்டிக்கிங்க. கொழுக்கட்டை பார்த்துக்கு சின்ன சின்ன கொழுக்கட்டையாக உருட்டிங்க, பசங்க சாப்பிட்ற மாதிரி. பால் கொழுக்கட்டைனா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டினீங்கன்னா தான் அது கையால் உருட்டணும். சின்ன சின்னதாக இப்படி உருட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும், பெருசு பெருசாக போட்டால் வேக லேட்டாகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிங்க. உருட்டிட்டு அப்புறம் நீங்கள் இட்லி கொத்தில் வச்சு ஆவி காட்டிக்கிங்க. நான் ஆல்ரெடி 2 வச்சுருக்கேன் பாருங்கள், 2 லேயர் வச்சுருக்கேன். ஸோ 2 கப் போட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துச்சு. சில பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு நல்லா பால் நல்லா சூட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் விட்டு அதில் ஏலக்காய் போட்டு கொடுத்தீங்கன்னா அதை விட எம்மியாக இருக்கும். அப்படி தேங்காய் பால் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் நார்மல் பால் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா சூடாக கட்டியாக கொஞ்சம் காய்ச்சிக்கிட்டு அதில் ஏலக்காய் ரவை தட்டி போட்டு இதை சர்வ் பண்ணி பாயில் ஆகிட்ட பிறகு எடுத்து ஒரு கிண்ணத்தில் பவுல்ஸில் போட்டு சர்வ் பண்ணி பசங்களுக்கு பாலை ஊற்றி கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பால் கொழுக்கட்டை. ஸோ நீங்கள் வீட்டில் இதை மாதிரி வந்துட்டு பசங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. நான் இது பாயில் ஆனது அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன், வைக்கும் போது காட்டுறேன். இது உங்களுக்கு உருட்டுறதுக்கு தான் டைம் எடுக்கும். ஸோ ஆனால் சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும், செம சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு, தண்ணி நல்லா சரி கொதிச்சிட்ருக்கு. நான் இப்போ இதை அதை உள்ளே வைக்கிறேன். இப்போ நீங்கள் அதில் இட்லி கொத்தில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் தீ கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க. இது பாயில் ஆகட்டும், நான் அதுக்காட்டி மில்க் காய்ச்சிக்கிறேன். நான் பால் காய்ச்சிருக்கேன். ஸோ நீங்கள் தேங்காய் பால் வேணும்னா கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் புழிஞ்சிட்டு அதில் லைட்டாக சுகருக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டு உப்பு திடமாக போட்டுங்க. அதில் வந்துட்டு இந்த பாயிலான கொழுக்கட்டையை எடுத்து அதில் போட்டு கூட சர்வ் பண்ணலாம். நான் இப்போ தேங்காய் அரைச்சி செய்கிறதுக்கு டைம் இல்லாததுனால நான் பாலில் செய்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் நீங்கள் அப்படியும் செய்யலாம். ஸோ நான் பாலில் இப்போ செய்கிறேன். சுகர் நான் போட்டுட்டேன் பாலில். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் திக்காகட்டும், கொஞ்சம் திக்கானால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் இப்போ இது கூட வந்துட்டு ஏலக்காய் போட்டுக்கிறேன், ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். ஃப்ளேவர் போடு வாசனையாக இருக்கும் கொழுக்கட்டை சாப்பிடும்போது. இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிட்டு கொஞ்சம் சுண்டற அளவுக்கு ஆகட்டும். நான் சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கொழுக்கட்டை நல்லா பாயில் ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது, சாஃப்டாக குக் ஆகிருக்கு. நான் இப்போ இதில் வந்துட்டு மில்க் காய்ச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, மில்க் சூடாக காய்ச்சி வச்சுருக்கேன். நான் இதை வந்து அதில் சர்வ் பண்ணுறேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு. ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்க வரத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை பண்ணி வச்சுருந்து கொஞ்சம் ஆறின பிறகு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. ஸோ இதை பாருங்கள், பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு.
இது ஆறின பிறகு நீங்கள் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா, சூடாக இருக்கும் போது சாப்பிட்டா கொஞ்சம் இதுவாக இருக்கும், நீங்கள் ஆறின பிறகு சாப்பிட்டீங்கன்னா எம்மியாக இருக்கும். ஸோ இது மாதிரி டைம் இருந்தால் வீட்டில் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்கள் எப்பயுமே வந்து கொழுக்குட்டையை வந்துட்டு பிடிச்சி வச்சு பாயில் பண்ணி வச்சுடுங்க. பால் மட்டும் வந்து நீங்கள் தேங்காய் பாலும் யூஸ் பண்ணலாம், இந்த மில்க்கும் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ கொழுக்குட்டை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், கொழுக்குட்டை எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா, பால் கொழுக்குட்டை பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.